தமிழகம் முழுவதும் சுமார் 37 கோடி ரூபாய் செலவில் 300 அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று விதிய 110 கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பேசினார். அதில் பல்பொருள் அங்காடிகளை விரிவுபடுத்த வேண்டியது அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் சுமார் 37 கோடி ரூபாய் செலவில் 300 அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடிகள் தொடங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். தமிழ்நாடு வாணிப கழகத்திற்கு சொந்தமாக சுமார் 112 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 84,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 39 புதிய சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் சிரமத்தை குறைக்கும் வகையில் விளைவிக்கும் இடங்களுக்கு அருகிலேயே 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்படும் என்றும் ஸ்ரீரங்கம், திருச்சி, திருவாரூர், ஈரோடு, ஆரணி, வேலூர் மற்றும் விழுப்புரம் ஆகிய இடங்களில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய விஞ்ஞான ரீதியிலான பரிசோதனை கூடங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். புனேயில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 41 உயர்ந்துள்ளது. கடந்த சில தினங்களாக மகாராஷ்டிர மாநிலத்தில் கடுமழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக புனே அருகே உள்ள மாலின் பகுதியில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த துயர சம்பவத்தில் 44 வீடுகள் மண்ணில் புதையுண்டன. அங்கு வசித்த 100 மேற்பட்டோர் நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. நிலச்சரிவு ஏற்பட்டு 48 மணி நேரம் கடந்திருப்பதால் மண்ணில் புதை உண்டவர்களின் நிலை குறித்து உறுதியாக எதுவும் கூற இயலாது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருந்த போதிலும் போக்லைன் எந்திரங்கள் மூலம் இடிபாடுகளை அகற்றி உயிருடன் இருப்பவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர் கூறியுள்ளனர். நிலச்சரிவு இடிபாடுகளில் இருந்து இதுவரை 41 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காயங்களுடன் மீட்கப்பட்ட 9 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் 2 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டனர். இந்திய எல்லை பகுதியான கேரன் செக்டார் அருகே எல்லை பகுதிக்குள் பயங்கரவாதிகள் 2 பேர் ஊடுருவ முயன்றுள்ளனர். இதனை கண்ட இந்திய ராணுவத்தினர் தீவிரவாதிகளை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இதில் பயங்கரவாதிகள் 2 பேரும் கொல்லப்பட்டனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பயங்கரவாதிகள் ஊடுருவல் முயற்சிகள் அதிகரித்து வருவதால் பாதுகாப்பு படையினர் எல்லை பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேரின் காவலை இம்மாதம் 8 தேதி வரை நீட்டித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த மாதம் 22 தேதி கடலுக்குள் சென்ற மீனவர்கள் தலைமன்னார் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 20 பேரையும் சிறைபிடித்து சென்றனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேரும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து மீனவர்களின் காவலை இம்மாதம் 8 தேதி வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாமக்கல்லில் செயல்படும் ஜவ்வரிசி தொழிற்சாலையில் கலப்படம் நடைபெறுவதாகவும் இந்த தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள் பேசும்போது ஜவ்வரிசியில் கலப்படம் செய்யும் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை சங்கத்தில் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் தட்சிணாமூர்த்தி இந்த கோரிக்கைகள் மீது உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் சுற்றுச்சூழல் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு போட்டிகள் நடைபெற்றன. பெரம்பலூரில் மாவட்ட சுற்றுச்சூழல் துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓவியம் மற்றும் கண்காட்சி ஆகியவை நடைபெற்றது. இந்த போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 150 மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மகாலிங்கம் கலந்து கொண்டு ஒவ்வொரு போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். தமிழக அரசின் உத்தரவின் பேரில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையிலான செஸ் போட்டியில் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளின் விளையாட்டுத் திறனை மேம்படுத்தும் வகையில் பள்ளிகளுக்கு இடையே சதுரங்க போட்டி நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாமக்கல்லில் வட்டார அளவில் பள்ளிகளுக்கு இடையே செஸ் போட்டி நடத்தப்பட்டது. மாவட்ட கல்வி அதிகாரி தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் 60 மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.
இதேபோல் தர்மபுரியில் 5 சரகங்களில் சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன. இதில் 25க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன. போட்டிகளில் வெற்றி பெறுவோர் மாவட்ட அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இதேபோன்று பெரம்பலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் நடத்தப்பட்ட செஸ் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபித்தனா்.